வாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா நகரை சேர்ந்த வழக்கறிஞரான சிவன்ராஜ் என்பவர் கடந்த 2018 நண்பர் ஒருவருடன் காரில் வெள்ளையாபுரத்திற்கு சென்றுள்ளார். அப்போது காரை வழிமறித்த காவல் ஆய்வாளர் சிலைமணி என்பவர் ஆவணங்களை ஆய்வு செய்துள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காரில் இருந்து முகமது யாசிர் என்பவரை ஆய்வாளர் சிலைமணி தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி 2000 ரூபாயை லஞ்சமாக பெற்றுக் கொண்டுள்ளார். மேலும் காரில் சென்றவர்கள் ஹெல்மெட் அணியவில்லை என 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கான ரசீதையும் ஆய்வாளர் சிலைமணி வழங்கியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிவன்ராஜ் மாநில மனித உரிமை ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி ஆய்வாளர் சிலைமணிக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் சிலைமணி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலருக்கு மனித உரிமை ஆணைய நீதிபதி பரிந்துரைத்துள்ளார். தற்போது சிலைமணி உத்தம பாளையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.